நாவலாசிரியர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய விஜய மகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 7 வாழ்முனையில் வரவேற்பு. ராவண மலைச்சரிவு போருக்கு பிறகு சுடர்விழியுடனும் மற்றவர்களுடனும் ஒரு நாழிகை பயணம் செய்து ஹக்கலா மலை பாறைகளுக்கு இடையிலிருந்த மறைவான மலைக்குகைக்கு வந்த சிங்கள இளவல் விஜயன், அதைவிட பாதுகாப்பான மறைவிடம் வேறெங்கும் கிடைக்காது என்று சுடர்விழியை குகைக்குள்ளும் மற்றவர்களை குகைக்கு வெளியிலும் தங்க வைத்த போது, அங்கு யாருடைய தலையிடம் இருக்காது என்ற நம்பிக்கையில் குகை வாயிலில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றிய சிந்தனையில் இறங்கினான். சிந்தனை மிகுந்ததால் மற்ற புலன்கள் வேலை செய்யாது போகவே 4 ஜாம ஆரம்பத்தில் குகைக்கு சற்று அப்பால் இருந்த அடர்த்தியான காட்டில் ஏற்பட்ட சிற்று அரவங்களை அவன் கவனிக்கவில்லை. குகைக்கு உள்ளிருந்த சுடர்விழியும் உறக்கம் பிடிக்காததால் 2 முறை குகை வாயிலை நோக்கி அங்கு கண்களை மூடி உட்கார்ந்திருந்த விஜயனை பார்த்து அவன் உறங்குகிறான் என்ற எண்ணத்தில் தானும் கண்களை மூடினாள். அப்படி மூடிய அவள் கண்கள் முன்பு விஜயனின் அழகிய வீர வதனம் எழவே அந்த முகத்தை அணு அணுவாக அனுபவித்தாள் அவள். நீண்ட நாசியும் முகத்தில் விழுந்த இருதலை குழல் பிரிவுகளும் வலிய அழகிய உதடுகளும் அவளை மிகவும் கவர்ந்தன. சோகவனத்திலும் பிறகு மலைபர்ண சாலைகளிலும் அவளுக்கிருந்த கடமையின் காரணமாக அவனை அதிகமாக ஆராய புறக்கண்களுக்கு வாய்ப்பு இல்லாததை அந்த குகையில் அகக்கண்கள் பூர்த்தி செய்ததால் அவள் உதடுகளில் புன்னகையொன்று மலர்ந்தது. அவன் கண்கள் அவளது அகக்கண்களுடன் கலந்ததில் மிகவும் இன்பம் இருந்ததால் அவள் அதே நிலையில் நீண்ட நேரம் இருந்தாள். பிறகு தன் கண்களை விழித்து மேலே நோக்க அங்கிருந்த இரு கண்கள் உற்று நோக்குவதைக் கண்டு எச்சரிக்கை அடைந்தவளாய் அந்த கண்களை நேராக சந்திக்காமல் பக்கவாட்டில் பார்வையை செலுத்தினாள். ஒரு புது முகமும் தெரிந்ததாலும் அந்த கண்கள் உற்று நோக்கியதாலும் விஜயன் கூறியது போல் அந்த குகை அத்தனை பாதுகாப்பான இடமல்ல என்பதை புரிந்து கொண்டு விஜயனை எப்படி எச்சரிப்பது என்று நினைத்தாள். தான் சிறிது அசைந்தாலும் குகை துவாரத்தின் மேல் இருப்பவன் எச்சரிக்கை அடைந்து விடுவான் என்ற எண்ணத்தில் தனது இடையில் இருந்த குறுவாளை மெதுவாக எடுத்து கையை நீட்டி குகை வாயிலில் உட்கார்ந்திருந்த விஜயனை லேசாக தொட்டாள். எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்கும் சுபாவத்தை உடைய விஜயன் தன் மீது குறுவாள் உராய்ந்ததும் சட்டென்று சிந்தனைகளை அறுத்து கொண்டு தனது நீண்ட கரத்தை உட்புறம் செலுத்தி சுடர்விழியின் கையில் இருந்த குறுவாளை அகற்றிவிட்டு அவள் கையை பற்றினான். அத்தனை நெருக்கடியான நிலையிலும் அவன் கை தனது கையை தடவியதையும் விரல்கள் பின்னிக் கொண்டதையும் பார்த்த சுடர்விழி தானும் அவனது விரல்களை பதிலுக்கு நேரிட்டாள். அந்த சமயத்தில் மேலே இருந்த முகம் மறைந்து விட்டதால் ஒருமுறை புரண்ட சுடர்விழி குகை வாயிலில் உட்கார்ந்திருந்த விஜயனுக்கு வெகு அருகில் வந்துவிடவே அவன் அழகிய தின் தொடை அவன் காலின் மேல் பகுதியில் உராய்ந்தது. அதனால் உணர்ச்சியின் மிகுதியை அடைந்துவிட்ட சுடர்விழி அவன் கை விரல்களோடு சிக்கியிருந்த தனது விரல்களை விடுவித்துக் கொண்டு அவன் கழுத்தில் தனது கையை கொடுத்து தலையை குனிய வைத்தாள். முற்றும் எதிர்பாராத அவள் செய்கையால் பிரமித்து போன விஜயன் தான் சற்று புரண்டாலும் சற்று எட்டப்படுத்திருந்த அவள் தந்தை விழித்துக் கொள்வார் என்ற பீதியில் அவள் இஷ்டப்படி குனிந்தான். ஆனாலும் அவன் ஏதும் பேச முற்படவில்லை. கீழே இழுக்கப்பட்ட தனது தலை அவள் மார்பின் மீது பதியக்கூடிய நிலை வந்ததும் சற்று விலக முற்பட்டவன் சுடர்விழியின் பிடி வலுத்து விட்டதையும் அவள் கை தனது முகத்தை அவள் மார்பு மீது பதிய வைத்து விட்டதையும் கண்டான். தந்தை வாயிலில் இருக்க எந்த துணிவுடன் இத்தகைய சரசத்தை சுடர்விழி துவங்குகிறாள் என்று எண்ணிய சமயத்தில் அவள் இரு கைகளும் எழுந்து அவன் முகத்தை மெல்ல மேல்புறமாக திருப்பவே பிரமித்தான் விஜயன். மேலே இருந்த கண்கள் அப்பொழுதும் குகைக்குள் உற்று நோக்கி கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் சுடர்விழி தன்னிடம் புரிய முயன்ற சரசத்தின் காரணத்தை புரிந்து கொண்டான் சிங்கள இளவல். அந்த சமயத்தில் சுடர்விழி ஈடுபட முற்பட்டது கேவலம் காம இச்சை இல்லை என்பதையும் தன்னை எச்சரிக்க எடுத்த அனுதாப நடவடிக்கை என்பதையும் புரிந்து கொண்டதால் மேலே செலுத்திய கண்ணை வாங்காமல் அடுத்து நடப்பதை கவனிக்கலானான். மேலே தெரிந்த முகம் சட்டென்று மறைந்ததும் அடுத்து இரு முகங்கள் தோன்றியதையும் கண்ட விஜயன் அதற்கு மேலும் தாமதிப்பது உசிதமில்லை என்று சுடர்மிழி மீது சற்று புரண்டு அப்படியே படுத்திரு, சிறிதும் அசங்காதே என்று கூறிவிட்டு அவள் உடலை தாண்டி அப்புறம் புரண்டான்.
பிறகு அவளை நன்றாக அணைத்து காதில் சொன்னான், இது நாடகம்தான், கவலைப்படாதே என்று. குகைக்கு மேலே இருந்த இரு முகங்களும் லேசாக நகைத்தன. சேச்சே, வெட்கம் வெட்கம் என்று சொன்னான் ஒருவன். இவளை எப்படி தூக்கி போவது என்று வினவினான் இன்னொருவன். இப்பொழுது முடியாது, மற்றவர்களையும் அழைத்து வருவோம். வெளியே உறங்குபவர்களை மடக்கிவிட்டால் இவளை தூக்குவது கஷ்டமல்ல என்றான் முதலில் பேசியவன். அடுத்து மேலே ஏதும் அரவம் கேட்காததால் அவர்கள் போய்விட்டதை உணர்ந்த விஜயன் சுடர்விழியை அணைத்திருந்த கையை நீக்கிவிட்டு, சுடர்விழி, இவர்கள் யார் என்பதை கவனித்துவிட்டு வருகிறேன். குகை வாயிலில் நீ உட்கார்ந்திரு என்று சொல்லி குகைக்கு வெளியே நகர்ந்து பழையபடி குகை வாயிலில் சாய்ந்து உட்கார்ந்தான். சுடர்விழி, நீ பக்கத்தில் உட்கார்ந்து கொள் என்று அவளையும் உட்கார சொல்லிவிட்டு சற்று எட்டப்படுத்திருந்த மூர்சமதை தனது பக்கத்தில் இருந்த வாளால் மெதுவாக தொட்டான். விஜயனின் சைகைகளை நன்றாக உணர்ந்திருந்த மூர்சமத் அந்த வாள் தன் மீது பட்டதும் படுத்தபடியே தலையை திருப்பி தனது பெரிய விழிகளால் எசமானை பார்த்தான். எசமானும் தனது கண்களை காட்டவும் அதற்கு முன்பிருந்த இரண்டு பாறைகளையும் நோக்கி திரும்பினான். அவ்வளவுதான், மூர்சமத் மீண்டும் பழையபடி படுத்துக்கொண்டான். நான்காம் ஜாமம் தொடங்கிவிட்டதால் எங்கும் பரம அமைதி சூழ்ந்திருந்தது. அதன் விளைவாக எட்ட இருந்த காட்டு பகுதிகளும் அதற்கு முன்பு இருந்த பெரிய மலைப்பாறைகளும் பயங்கரமாக காட்சியளித்தன. காட்டுக்குள் அலறிய ஓர் ஆந்தையை தவிர எந்த அரவமும் எங்கும் கிடையாது. சாய்ந்திருந்த விஜயன் மெல்ல எழுந்து குகை வாயிலில் நின்று சுற்றுமுற்றும் நோக்கினான். அவன் நின்ற இடத்திலிருந்து சற்று தள்ளி ரவிதேவனும் காலனும் நல்ல நித்திரையில் இருந்தார்கள். மூர்சமத் அசைவற்று கிடந்ததை கவனித்து விஜயன் புன்முறுவலும் கொண்டான். பிறகு தனது காலடியில் குகை முகப்பில் சாய்ந்து கொண்டிருந்த சுடர்விழியின் தலை மீது கையை வைத்து அவள் குழல்கள் லேசாக கோதிவிட்டு மெதுவாக பாறைகளை நோக்கி நடக்க முற்பட்டான். அவனது எண்ணத்தை அறிந்த சுடர்விழி, தனியாகவா போகிறீர்கள் என்றாள் கவலையுடன். கூட்டமாக போனால் நமது விருந்தினர்கள் எச்சரிக்கை அடைந்து விடுவார்கள் என்று கூறிய விஜயன், வந்திருப்பது படைப்பிரிவல்ல, நம்மை வேவு பார்க்க வந்திருக்கும் சில ஒற்றர்கள்தான். படைப்பிரிவாக இருந்தால் இத்தனை நேரம் நம்மை தாக்கியிருக்கும். இப்படி ஒளிவு மறைவாக ஓரிருவர் வந்து நோட்டம் பார்ப்பது பற்றி கவலைப்படாதே என்று அவளுக்கு தைரியமும் சொல்லிவிட்டு மெதுவாக பாறைகளை நோக்கி நடக்கலானான். சேனம் தரையில் புரண்டு கிடக்க நின்றிருந்த அவன் புறவி மட்டும் அவனை நோக்கி தலையை ஒருமுறை திருப்பியது. அவனை நோக்கி நகரவும் முற்பட்ட போது அவன் வாயால் சைகை செய்ய நின்ற இடத்திலேயே நின்றுவிட்டது. அதற்கு பிறகு பின்புறம் பார்க்காமலேயே நடந்த விஜயன் பாறைகளை அடைந்ததும் சற்று எச்சரிக்கையுடனேயே முன்னேறினாலும் தான் எச்சரிக்கை அடைந்ததை காட்டாமலேயே ஏதோ பாட்டை முணுமுணுத்து கொண்டே நடந்தவன் பாறைகளை தாண்டியதும் யாரும் காணாததால் வியப்புற்று காட்டை அணுகினான். ஆனால் காட்டுக்குள் புகுந்ததும் ஏற்பட்ட அரவங்களை கேட்டு திருப்தியும் அடைந்தான். அதை பற்றியும் அக்கறை காட்டாமல் காட்டுக்குள் பத்தடி நடந்ததும் பின்னாளிலிருந்து இரண்டு வாட்கள் அவன் முதுகில் பதிந்தன. அந்த இரண்டில் ஒன்று எழுந்து அவன் கழுத்தின் பின்பக்கத்தில் ஊன்றியது. விஜயபாகு, பேசாமல் முன்னால் நட, சத்தம் ஏதும் செய்யாதே. நீ சிறிது பேச முயன்றாலும் நிற்கும் இடத்திலேயே பிணமாகிவிடுவாய் என்றது ஒரு குரல். அடுத்த வினாடி இன்னும் நாலைந்து வாட்கள் விஜயன் பக்கவாட்டில் தோன்றின. தோன்றின வாட்கள் அவன் விலாவையும் மார்பையும் தடவின. வாட்கள் பதிந்த இடங்களெல்லாம் நல்ல இரத்தினமான இடங்கள் என்பதையும், வாளை ஏந்தியிருப்பவர்கள் வாட்போர் நுட்பத்தை அறிந்தவர்கள் என்பதையும், அந்த வாட்கள் தனது உடலில் பதிந்த இடங்களில் நுழைந்தால் தனது உயிர் அரைக்காசு பெறாது என்பதையும் உணர்ந்தான் விஜயபாகு. அந்த உணர்வின் காரணமாக அசைவற்று நின்றுவிட்ட விஜயனை கழுத்தில் கத்தியை அழுத்தியிருந்தவன் இன்னும் சற்று அதிகமாக கத்தியின் முனையை அழுத்தி மேலே நடக்கலாம் என்றான். பேசியவன் குரலிலிருந்து அவன் குரலை மாற்றி பேசுகிறான் என்பதையும் புரிந்து கொண்ட விஜயன், நீ யார் என்பதையும், எதற்காக திருட்டுத்தனமாக என்னை அழைத்து போகிறாய் என்பதையும் சொல், நான் யார் என்பது உனக்கு தெரியுமா என்பதையும் சொல் என்று கேட்டான். விஜயன் கேள்விகள் எந்தவித அச்சத்தையோ அதிர்ச்சியையோ காட்டாமல் சர்வசாதாரணமாக எழுந்ததை கண்ட அவன் பின்புறத்திலிருந்த வீரன் சிறிது சங்கடத்துக்கு உள்ளானதால் நின்ற இடத்தில் சற்று அசையவே செய்தான். உங்களை தெரிந்துதான் சிறை செய்திருக்கிறோம். நீங்கள் விஜயபாகு என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் யார் என்பதை சொல்லி பயனில்லை. எதற்காக உங்களை அழைத்து போகிறோம் என்பதை எங்கள் தலைவர் சொல்லுவார்.
தாமதம் செய்யாமல் நடவுங்கள் என்று சற்று மரியாதையாகவே பேசினான். உங்கள் தலைவர் யார், அதையாவது சொல்லலாமா என்று வினவிய விஜயன் நின்ற இடத்தை விட்டு ஓர் அடி கூடி முன் எடுத்து வைக்க மறுத்தான். பின்னால் நின்றவன், எங்கள் தலைவர் யார் என்பதை பற்றி சொல்ல உத்தரவு இல்லை, தங்களுக்கு மிகவும் வேண்டியவர் நேரில் பார்த்த பின்பு நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி, நீங்கள் தாமதிப்பதால் எந்த பயனும் இல்லை, நீங்கள் எங்களுடன் வர சிறிது தாமதித்தாலும் இடைஞ்சல் செய்தாலும் உங்களை கட்டி தூக்கி வர உத்தரவாக இருக்கிறது என்று தங்கள் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதையும் சுட்டிக்காட்டினான். இதை கேட்டதும் விஜயன் தனது உடலை நன்றாக விரைத்து நிமிர்ந்தான். சரி, என்னை பிடித்து கட்டி எடுத்து செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே வெகு வேகமாக தரையில் சட்டென்று உட்கார்ந்தான். பிறகு உட்கார்ந்த வேகத்தில் நிமிர்ந்து முன்னால் இரண்டடி எடுத்து வைத்து பக்கத்தில் இருந்த ஒரு வீரனை நோக்கி திரும்பி அவனை பின்புறத்தில் பிடித்து அவன் கையை திருகி வாளையும் பிடுங்கிக் கொண்டான். எதிர்பாராத இந்த நடவடிக்கையின் விளைவாக அதிர்ச்சி அடைந்து செயலிழந்த எதிரி வீரர்கள் தாங்கள் வாட்களால் அவனை தாக்க முயன்றனர். அப்பொழுது விடியும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததாலும் அதுவரை இருந்த நட்சத்திர வெளிச்சமும் குறைந்து பூர்ணமாக இருட்டிவிட்டதாலும் அவர்கள் கண்மண் தெரியாமல் வாளை சுழற்றவே விஜயன் அகப்படாதது மட்டுமல்லாமல் அவர்களே ஒருவருக்கொருவர் போரிடும் அவசியம் நேர்ந்தது. இந்த குழப்பத்திலும் விஜயன் மட்டும் கையில் கிடைத்த வாளை சுற்றிலும் வீசினான். இருட்டிலும் அவன் கண்களின் தீட்சண்யம் இருந்திருக்க வேண்டும். தன்னை பிடித்ததிலிருந்து பக்கவாட்டிலும் பின்னாலும் வந்த வீரர்களின் நிலையை உணர்ந்ததால் அந்த திசைகளை நோக்கி அவன் வாள் கனவேகமாக சுழன்று குறை தவறாமல் எதிரிகளை பலமுறை தொட்டதும் அந்த வீரர்கள் காட்டுக்குள் ஓடலானார்கள். அதற்குள் ரவிதேவன் முதலானவர்கள் காட்டை நோக்கி ஓடி வரவே வீரர்கள் வெகு சீக்கிரம் மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு காட்டை விட்டு வெளியே வந்த விஜயன் காட்டு முகப்பில் நின்று ரவிதேவன் முதலியவர்களை நோக்கி, உங்களை யார் இங்கு வர சொன்னது என்று சீறிவிட்டு குகையை நோக்கி ஓடினான். குகையை அணுகியதும் அதிர்ச்சியுற்று நின்றான் விஜயன். குகையில் சுடர்விழியை காணவில்லை. அவள் இழுத்து செல்லப்பட்டதற்கான அறிகுறிகள் குகைக்குள் இருந்தன. அத்தியாயம் 8 மீண்டும் தொடரலாம். நன்றி. பிரியங்களுடன் பிரசன்னா.